வெல்கம் டு கிரேசிடா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடங்களுக்கும் மனிதர்களால் போக முடியுமானா? அது சந்தேகமான விஷயம்தான். லைக் இயற்கையாகவே போக முடியாத இடங்களையும் தாண்டி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில இடங்களுக்கும் மனிதர்களாலேயே போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சில இடங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இசி கிராண்ட் ஷ்ரைன், ஜப்பான். ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான வழிபாட்டு தலம் தான் இந்த இசி கிராண்ட் ஸ்ட்ரைன். இது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க மரத்தினாலையும் அப்போ இருந்த கட்டிடக்கலையினாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த இடத்தை முழுமையா பிரிச்சுட்டு புதுசா கட்டுவாங்களாம். இதுக்காக ஜப்பான் அரசாங்கம் இதை ஒவ்வொரு முறை பிரிச்சு கட்டும் போதும் ஒரு மிகப்பெரிய தொகையை செலவழிச்சிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாட்டு தலம் தான் இந்த இசி கிராண்ட் ஸ்ட்ரைன். சரி, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ஏன் பிரிச்சு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த பழமையான கட்டிடக்கலைன்றது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படணுன்றதுக்காக தான் இப்படி முழுசுமா பிரிச்சுட்டு கட்டுறாங்க. இதனால ஜப்பான்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான கட்டிடக்கலை நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினாங்களோ அது தலைமுறை தலைமுறைக்கும் கடத்தப்பட்டுட்டே வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க மரத்தினால் செய்யப்படுற ஒரு அமைப்பு. சோ வருடங்கள் ஆக ஆக மரம் அதோட தன்மையை இழக்க செஞ்சிடும். அதுக்காகவும் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை முழுசுமா பிரிச்சுட்டு கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ரொம்பவே ஆச்சரியமான தகவல்களை கொண்டிருக்க இந்த இசி கிராண்ட் ஷ்ரைன்குள்ள பொதுமக்களால் போக முடியாதுன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க அந்த வழிபாட்டு தளத்துக்குரிய பூசாரிகளால் மட்டும்தான் இதுக்குள்ளேயே போக முடியும். அது மட்டும் இல்லாம ஜப்பான் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களாலையும் போக முடியும்னு சொல்றாங்க. பட் அதை பத்தி சரியா தெரியல. இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த இசி கிராண்ட் ஸ்ட்ரைன் கண்டிப்பா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு தான். த எத்தியோபியன் சர்ச். கிறிஸ்டியானிட்டியை பற்றி உங்களுக்கு சில தகவல்கள் தெரியும்னா, அப்போது உங்களுக்கு த ஆர்க் ஆஃப் தி கோவனன் பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் சுமந்து போனதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அண்ட் இது போன இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அதிசயம் நடந்ததாகவும் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியமான இந்த ஆர்க் ஆஃப் தி கோவனன் ஒரு கட்டத்தில் தொலைஞ்சு போகுது. இதை யார் எடுத்துகிட்டு போனாங்க, இப்போது அது எங்கே இருக்குது, ஒரு வேளை அது இருக்கா இல்லையான்றதை பற்றின எந்த தகவலும் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஆர்க் ஆஃப் தி கோவனன் இருப்பதாக நம்பப்படுற ஒரு சர்ச் தான் இந்த ஒரு சர்ச்சும். இந்த சர்ச் எத்தியோப்பியாவில் இருக்குது. இந்த ஆர்க் ஆஃப் தி கோவனன் வைக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ளேயும் யாராலையுமே போக முடியாது. இதுக்காகவே ஒரே ஒரு பூசாரியை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் அவரு தன்னோட கண்ணை கட்டிட்டு வருடத்துக்கு ஒரு தடவை அந்த அறைக்கு உள்ள போய் அந்த ஆர்க் ஆஃப் தி கோவனனுக்கு செய்யப்பட வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு திரும்பி வந்துருவாராம். இதுலயே இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்றாங்க. ஒன்ஸ் அந்த சர்ச்சை பார்த்துக்க ஒருத்தரை நியமிச்சிட்டாங்கன்னா, அவரு இறந்து போற வரைக்குமே அந்த சர்ச்சை விட்டு வெளியவே போக கூடாதான். அவர் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அதுக்காகவே இந்த பகுதியை சுத்தி ரொம்ப டைட் செக்யூரிட்டியும் வச்சிருக்காங்க. சரி, உண்மையாவே அங்க இருக்கிறது ஆர்க் ஆஃப் தி கோவனன் தானான்ற கேள்வி இப்போ வரைக்குமே சரியான பதில் கிடைக்கவே இல்லை. 2nd உலகப்போர் சமயத்தில் ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட்க்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அண்ட் அதை அவர் ரொம்ப தரவாகவே செக் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உடனடியாக அவர் எந்த விதமான கருத்துக்களையுமே தெரிவிக்கல. ஆனால் அவர் பின்னாட்களில் என்ன சொன்னார்னா, அது உண்மையான ஆர்க் ஆஃப் தி கோவனன்ட் இல்லைன்னு, அது மிடுவில் டைம்ஸில், அதாவது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் குறிப்பிடுறாரு. இப்படி அந்த ஒரு சர்ச்சை சுற்றி பல்வேறு விதமான தகவல்கள் இப்போவுமே சொல்லப்பட்டு வருது. அண்ட் முக்கியமாக இதுக்குள்ள பொதுமக்கள் யாராலையுமே போக முடியாது. த போவெக்லியா ஐலண்ட். இத்தாலியோட வெனிஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு கைவிடப்பட்ட தீவு தான் இந்த போவெக்லியா. இதோட வரலாறுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ இருந்த இந்த தீவை பல்வேறு உபயோகங்களுக்காக இத்தாலி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த தீவை ஒரு காட் டவர் மாதிரியும், போர் கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் நிறைய விதங்களில் இது பயன்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பிளேக் நோய் பரவ ஆரம்பித்த சமயத்தில் இதோட பயன்பாடு அப்படியே வேற விதமாக மாற ஆரம்பிச்சது. எப்படின்னா, இந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை பிளேக் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, படகளை ஏத்தி இந்த தீவுல கொண்டு வந்து அடைச்சிட்டு போயிருவாங்களாம். அதுவும் 100-200லாம் இல்ல, பிளேக் நோயினால பாதிக்கப்பட்ட 1000-கணக்கான மக்கள் இந்த புவெக்லியா ஐலாண்டுக்கு கொண்டு வந்து விடப்பட்டிருக்காங்க. அண்ட் ஓவர் த டைம் பீரியட் அவங்க எல்லாம் இறந்ததுக்கு பின்னாடி அந்த தீவுலயே அவங்களை வச்சு எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் அதற்கு பின்னாடி பரவன பிளேக் நோய் சமயத்திலையும் இதே தான் இந்த ஐலாண்ட்ல நடந்திருக்கு. இந்த புவெக்லியா ஐலாண்ட பிளேக் நோயினால பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு இடமா மட்டும் இல்லாம, பிளேக் நோயோட பரவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 1800களில் வேறு ஒரு பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தாங்க.
அதுதான் மென்டல் அசைலம். 1930கள் வரைக்குமே இந்த மென்டல் அசைலம்ல பல நபர்கள் கொண்டு வந்து அடைக்கப்பட்டாங்க. அண்ட் அவங்கள வச்சு அங்க இருந்த டாக்டர்ஸ் ரொம்பவே கொடூரமான சில ஆராய்ச்சிகளும் பண்ணதா தகவல்கள் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸும் நடக்க ஆரம்பிச்சது. அதன் தொடர்ச்சியா அங்க நடந்த சில மர்ம மரணங்களுக்கு பின்னாடி அந்த புவிக்லி ஐலாண்ட இத்தாலி கைவிட்டுட்டாங்க. அந்த தீவுக்குள்ள போகவுமே தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடை இப்பவுமே நீடிச்சிட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். The Island of Surtsey. கடல்ல ஏற்படக்கூடிய எரிமலை வெடிப்புனால இதுவரைக்கும் புதுசா பல தீவுகள் இந்த உலகத்துல உருவாகி இருக்கு. அப்படி 1963 ஐஸ்லாண்டுக்கு பக்கத்துல உருவான ஒரு தீவு தான் இந்த சர்ட்ஸே. 1963 ஆரம்பிச்ச இந்த வல்கானிக் எரப்ஷன் 1967 வரைக்குமே நீடிச்சிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்ட் அந்த தீவை போய் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த தீவுல சில ஆச்சரியமான விஷயங்களையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆய்வுக்கு இந்த தீவு ரொம்பவே பொருத்தமான ஒரு இடமாக இருந்தது. எப்படின்னா இந்த பூமியில எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐலாண்ட் மிகப்பெரிய உதவியை இப்ப வரைக்குமே செஞ்சிட்டு இருக்கு. இது உருவான சமயத்துல சயின்டிஸ்ட் அங்க போறதுக்கு முன்னாடியே சில பொதுமக்கள் அங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா பொதுமக்களால இந்த தீவு கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட்க்கு தெரிய வந்த உடனே இந்த தீவுக்கு யாருமே போக கூடாதுன்னு அரசாங்கம் தடை விதிச்சுட்டாங்க. இப்போதைக்கு விஞ்ஞானிகள் மட்டும்தான் இந்த தீவை முழுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இந்த தீவு இருக்கு. லாஸ்காக்ஸ் கேவ். மனித வரலாற்றில் நமக்கு தெரிஞ்சு மிக பழமையான குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குகை தான் இந்த லாஸ்காக்ஸ் கேவ். இது பிரான்ஸ்ல மோன்டிக்னாக் பகுதியில் அமைஞ்சிருக்கு. 1940 4 சின்ன பசங்க தான் இந்த குகையை முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க வரையப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்துட்டு இதை உடனடியாக அவங்க ஊருக்கு போய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கே இருந்து பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுது. அதுக்கப்புறமா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்தது. என்னன்னா இந்த குகையில் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே குறைஞ்சது 17,000 19,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள்ன்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அதுவும் 1-2 கிட்டத்தட்ட 600 ஓவியங்களுக்கு மேல இந்த ஒரு குகையில மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித வரலாற்றோட மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற இத அப்ப இருந்தே பிரான்ஸ் அரசாங்கம் ரொம்பவே கண்ணும் கருத்துமா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. இதோட இனிஷியல் டிஸ்கவரி அண்ட் ரிசர்ச்சுக்கு அப்புறமா இத பொதுமக்களோட பார்வைக்கு திறந்துதான் விட்டுருக்காங்க. ஆனா அங்க வந்த மக்கள் வழக்கம் போல அந்த பெயிண்டிங் எல்லாம் சேதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பெயரை அந்த கேவ்ல பொறிச்சு வைக்கிறதுன்னு வழக்கமா மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா அங்க மனிதர்கள் போக ஆரம்பிக்கவும் அந்த குகைக்குள்ள சில ஆல்கேஸ் உருவாக ஆரம்பிச்சு அந்த பெயிண்டிங்ஸே காணாம போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட ஆரம்பிச்சது. இதை உடனே கவனிச்ச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1963 லாஸ்காக்ஸ் குகைக்குள்ள பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிச்சுட்டாங்க. இருந்தாலும் இதே மாதிரியான ஒரு ரெப்ளிகாவை பக்கத்திலேயே பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ அதுக்கு தான் மக்களை அனுமதிச்சுட்டு வர்றாங்க. இப்போதைக்கு இந்த லாஸ்காக்ஸ் குகைகளையும் அதில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸையும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் அப்பப்போ போய் செக் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இவையெல்லாம் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களே செல்ல முடியாத சில இடங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.